வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். பார்த்து இடைநிலைப்படுத்தால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது என்ற நிலை ஏற்படும். ஆகவேதான் நாங்கள் சொல்கின்றோம், பட்டியலிடத்திலிருந்து எங்களை சீக்கிரமாக அனுப்பிட்டு வையுங்கள். எங்களுக்கு ஒரு அரசாணை எப்படி தேவேந்திர குல மக்களுக்காக இந்திரன் தேவேந்திரன் மோடிஜி என்று சொன்னாரே, அதுபோன்று என்னுடைய மக்களெல்லாம் பட்டியலிடத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. காவல்துறை இன்னும் பாரபட்சம் இருக்கிறது, பாராமுகம் பார்க்கின்றார்கள். இந்த பல பகுதியில் வழக்குக்கு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் போனா வேற்றுமை பார்ப்பதாக நான் கேள்விப்படுகின்றேன். சகோதரர்களை, காவல்துறை நண்பர்களை, நான் கேட்கின்றேன், வயது 58 வயது வரைக்குத்தான் உங்களுக்கு தொழில், அது வரைக்குத்தான் நீங்கள் அதிகாரிகள், அதன் பிறகு நீங்கள் எல்லாம் சாதாரண பிரஜை, எங்களை போன்ற மனிதர்கள். மனிதநேயத்தோடு இருக்க வேண்டுமா, மாண்பில்லாமல் மனிதர்களாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் புரிந்து நடந்து கொண்டு நியாயத்தை செய்யுங்கள். அநியாயம் செய்த எவனா பார்த்திருக்கீங்களா? நிறைய இடத்துக்கு நான் போவேன், ரிட்டையர்ட் ஆபீசர், நிறைய போலீஸ் ஆபீசர்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு திருப்பி தெரிய இந்த பழனி கோயிலுக்கு போகும்போது எஸ்பியா இருந்த ஒரு ஆபீசரை பார்த்தேன், பேர் சொல்ல விரும்பல. அந்த ஆபீசரை ரெண்டு பேர் கை தூங்கலாம் தூக்கிட்டு வந்தாங்க. வணக்கம் சார், எனக்கு தெரியுதான்னு, என் மேல கேஸ் போட்டீங்களே நீங்க தானே என்ன, நான் வம்புழுப்ப பெரும்பாலும் ஜான்பாண்டி நீ தானா நல்லா இருக்கியாப்பான்னாரு. நல்லா இருக்க போய் தானே உன் பக்கத்தில் வந்து நிற்கணும்னு சொல்லிவிட்டு என்ன ஆச்சுன்னு சொன்னேன், கேட்டேன். என் கைகாலெல்லாம் பேரலைஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், எத்தனை குடும்பத்தை அழித்திருப்பீர்கள், எவ்வளவு பொய் வழக்குகள் போட்டிருப்பீர்கள், அதற்காக இந்த ஆண்டவன் சன்னியிலே என்னுடைய முருகன் முன்னாலே வந்து மன்னிக்கின்றாயே, உன்னை மன்னிக்க மாட்டார், அந்த குடும்பத்தை போய் பார் மன்னிப்பார்கள், உனக்கு நிச்சயமாக நிரந்தர சுகம் கிடைக்கும் என்று சொன்னேன். இப்படி நிறைய ஆபீசர் அதிகாரிகளை சிந்தித்து பாருங்க. உங்கள் குடும்பம் விளங்க வேண்டும், உங்களுடைய குலம் விளங்க வேண்டும். போய் சாமி தப்பு பண்ணிட்டு சாமி போட்டு சாமி கிட்ட போய் மண்டி போட்டா போதாது, சாமி கழுத்துல ஏறி மிதிச்சிரும். தப்பு பண்ணாத, என் மக்கள் இன்னோசன், உழைக்கிறவன் உண்மையைத்தான் பேசுவான், பொய் சொல்ல தெரியாது. உங்களுக்கு தொழிலே பொய் சொல்றது, ஆகவே உண்மையாக நடந்து கொள்ளுங்க, யோக்கியனாக நடந்து கொள்ளுங்க. அநியாயமாக பொய் வழக்கு யார் மீது புகுத்த வேண்டாம். இப்படி எல்லாம் டிமாண்ட் பண்ணியிருக்கிறான். உழைக்கிற சமுதாயம் அழுக்கு வேட்டியோட போனாலும் அவனை உட்கார வைக்கிறதே கிடையாது. எந்த ஊரியா, உருவாட்டியா, தலைவர் இல்லையா, அதிகார பவர். ஏன்னா விவசாயம் பார்க்கற அழுக்காத்தான் வருவான். அதே உருவாட்டிக்காரருக்கா கதை சட்டை போட்டு சொக்கா போட்டு ஒயிட்ல ஒயிட்டு போட்டு கரை வெட்டி கிண்டி வந்தா, ஐயா வாங்க உட்காருங்க, ஏஸ்டிக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லையா. இத நாறு சீரழிந்த காரணம் இதுதான், மனித நேயத்தையோ மனிதனையோ பார்ப்பதில்லை, அவன் அணிந்திருக்கின்ற ஆடையை பார்த்து அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். அதனுடைய நிலைதான் அழிவு. உங்களே நான் சொல்றேங்க, குடிக்காம, நான் நிறைய கூட்டத்தில் அடிக்கடி சொல்வது குடிக்காத, குடித்து குடித்து குடிகட்ட சமுதாயமாக இருக்க போய்த்தான் மாற்றார்கள் மதிப்பதில்லை, அதிகாரிகள் மதிப்பதில்லை. அதோடு மட்டுமல்ல, இந்த கட்சிக்காரன் ஒரு கூட்டம் போட்டானா பொம்பளையும் ஆம்பளையும் கொடி கட்டிட்டு பறந்து போற பாரு, உங்களெல்லாம் நான் என்ன பண்றதுன்னே தெரியல. எதுக்கியா கொடி பிடிக்கிற, என்ன உங்க அப்பன் கூட பறந்து விடாவுன, அவனுக்கு பொண்டாட்டி புள்ள சொந்தம்லாம் இருக்குல்ல, அவங்க குடும்பத்தோட எவனாவது குடி பிடிக்கானா, இந்த பொம்பளை எல்லாம் போற 200 வாங்கிட்டு பாலுக்க பாலுக்க எதுக்கு போற, நீ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்த 400 வயது சம்பாதிக்கிற, எவனுக்கா வயது நீ குடி பிடிக்கிற, அதனால லாபம் இல்லை. ஒரு நாள் கூட்டு இவன் வைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு குவாட்டரி ஒரு பிரியாணி கொடுத்தா இவன் போயிடுவான். இடைநிலைப்படுத்த வேண்டாம் சமுதாயத்தை, அவரவர் சமுதாயம் அவரவர் குலம் அவரவருக்கு பெரிது, என் குலம் எனக்கு பெரிது. தயவு செய்து உங்களை அன்பாக கேட்கின்றே, மதுவினால் மாண்டோர் அதிகம் மீண்டோர் கிடையாது என்பதை மனதில் புரிந்து கொண்டு நடந்து யாருக்காகவும் பொடிபிடிக்க வேண்டாம், எனக்காக பொடிபிடி, என் சமுதாயத்திற்காக பிடி, என் குலத்திற்காக பிடி, அதுதான் இந்த வரலாறு, அதற்காக நீங்கள் வாழ வேண்டும். இது கொடி பிடிப்பியா,
யாருக்காக கொடி பிடிப்பியா? பார்த்தோம்னு வச்சுக்கா, அவ்வளவுதான். வேண்டாம் சகோதரர்களே, எண்ணி பாருங்க. ஒரு நாள் கூட்டுக்காக 200 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டிற்காக நீ உங்களுக்கு குலத்தையே அழித்து விடுகின்றீர்களே. எத்தனை ஜாதி சமுதாயம் இருக்கு? அவன் ஜாதி சமுதாயத்துக்காரன் எவனாவது கொடி பிடிச்சிட்டு போறானா? போறதில்ல. அப்ப நீங்க மட்டும் ஏன் ஒரு நாள் கூத்துக்கு கண்டவனுக்கெல்லாம் கொடி பிடிக்கிற? அவன் குடும்பத்தில் உள்ள யாரும் யாருக்கும் போறதில்ல, நீங்க மட்டும் ஏயா போறீங்க? ஏன்னா அதுதான் எலெக்ஷன்ல நிர்ணயம் பண்றான். இந்த மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், காசு கொடுத்தா பின்னால வந்துருவான், காசு கொடுத்தா கொடி பிடிச்சிருவான், நாம ஜெயிச்சிடலாங்கிற கனவு காண்கிறாங்க. அதனுடைய இழிவு தான் நம்முடைய சமுதாயத்திலே அழிவு. அதை அழியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவரவர்களுடைய கடமை. கொடி பிடிக்க மாட்டீங்க, ஊர்ல கட்டுப்பாடு போடு. மாத்தார்களுக்கு கொடி பிடிக்க மாட்டோம், தேவேந்திரர்களாக வாழ்வோம். சொல்லியா சொல்ல மாட்டியா? சகோதரிகளே, சகோதரர்களே, எண்ணிப்பார். நான் சொல்வது வேடிக்கைக்காக அல்ல, எண்ணிப்பார், சிந்தித்துப்பார். உழைக்கிறவனி மத்தவனுக்கு சோறு போட்டு நீ போய் சோறு வாங்கின பிச்சைக்காரன்னு சொல்ல மாட்டானா? உன் நிலையை பார்த்து இழிநிலைப்படுத்த மாட்டார்களா? இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் சொன்னால் நீங்கள் மனிதனாக இருக்க வேண்டும், மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். மாற்றானுக்கு கொடி பிடிக்காமல் தன் குலத்திற்காக கொடி பிடிங்கள், சமுதாயத்திற்காக கொடி பிடிங்கள், உனக்காக கொடி பிடிங்கள். மாற்றானுக்கு போகவே வேண்டாம். இந்த நிலையை நீ கொண்டு வா. உன் பின்னால எல்லாம் தொங்குறாரா இல்லையான்னு பாப்பா நேரத்தில் செய்வீங்களா? கட்டுப்பாடு போடு. அந்த காலத்தில் கட்டுப்பாடு இருந்துச்சா இல்லையா? அதெல்லாம் எங்க போச்சு? எல்லாம் கோட்டருக்கு போயிடுச்சு, காசுக்கு போயிடுச்சு. மாற்ற வேண்டும், மாற்றி மரியாதையை பெற்றுக் கொள்ள வேண்டும், பட்டியலத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும், மனிதனாக வாழ வேண்டும். இந்திரகுலத்தில் பிறந்த இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒற்றுமையாக ஒரு தாய் பெற்றெடுத்த மக்களாக மனித நேயத்தோடு மக்களோடு பழகி அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி அஞ்சாதீர் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையால், துஞ்சாதீரும் யாருக்கும் துணை வேண்டாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எழுந்து நின்று சத்தமாக சொல்லுவோம். மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, வெளியேற்று, வெளியேற்று பூர்வ குடி விவசாயிகளான, பூர்வ குடி விவசாயிகளான தேவேந்திர குல வேளாளர்களை, தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலை விட்டு, எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்று, 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 வெளியேற்று மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு நிறைவேற்றி, நிறைவேற்றி, நிறைவேற்று, நிறைவேற்று தேவேந்திர குல வேளாளர்களை, தேவேந்திர குல வேளாளர்களை கோரிக்கையை நிறைவேற்று, கோரிக்கையை நிறைவேற்று, கோரிக்கையை வருவோம். நன்றி.